நீங்கள் நம்ம டெக் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் டென்த்து லெவன்த்து இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா, நீட்டு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவராக இருந்தால் நம்மளோட ஒரு குலிக் சேனல் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். இந்த சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தேவையான படிக்கிறதுக்கு உண்டான சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சேனலாக இருக்கும் இந்த சேனல். அதாவது சஞ்சனா இடியு ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான சேனல் தான். உங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட எந்த விதமான வீடியோஸ் இருந்தாலும் அதில் இருக்குது, அப் டு டேட் அப்டேட் வரும். உங்களுக்கு போய் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 5 ஸ்மார்ட் ஃபோன். இதை பார்த்தோன்னா டீட்டெயில் பார்க்கலாம். இதில் ஒரு 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து நேற்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு பட்ஜெட் கேட்டகரி 10,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிறதும் இருக்குது, 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு 4 ஸ்மார்ட் ஃபோனும் வரப்போ 2 ஸ்மார்ட் ஃபோன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் எல்லாம் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்க போகிறது ரெட்மியோட 9 அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து நேற்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செம்ம ட்ரெண்டிங்காக இருந்தது, நேற்று ஃபுல்லாக பரபரப்பாகவே இருந்தது. இந்த ரெட்மி 9 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட விலை எவ்வளோன்னு நம்ம பார்த்தோம்னா 8,999 ரூபாய்க்கும் 9,999 ரூபாய்க்கும் 2 வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெட்மி 9 இதோட 4GB 64GB வந்து பார்த்தீங்கன்னா 8,999 ரூபாய்க்கும் 4GB 128GB பார்த்தோம்னா உங்களுக்கு 9,999 ரூபாய்க்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிப்செட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீலியோ G35 அப்படின்ற சிப்செட் கொடுத்துருக்காங்க. மீடியா டெக்கோட ஹீலியோ G35 என்ற ஒரு மிட்ரேஞ்ச் கேட்டகரி சிப்செட் தான். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டைலிஷான கலர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆரஞ்சு, ப்ளூ, பிளாக் அப்படின்னா தாறுமாறான அட்ராக்ஷன் கலரில் இருக்குது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா P2 வாட்டர் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2 வேரியண்ட் தான் இருக்குது. அதாவது 4GB 64 4GB 128 இதில் இருக்குது. 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 10W சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி கிடையாது, உங்களுக்கு யூஎஸ்பி மைக்ரோ யூஎஸ்பி சப்போர்ட் தான் உங்களுக்கு இருக்குது. இதில் டிஸ்பிளே அப்படின்னு ரொம்ப 5.3 inches கொண்ட ஒரு HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. TUV சர்டிஃபைடும் உங்களுக்கு இருக்குது. கேமரா அப்படின்னு வரும்போது 13+2 பேக்கில் கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 5 MP ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. பேக்கில் டுவல் கேமரா தான், ரெண்டுமே AI கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் சப்போர்ட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஜ் ப்ரொடெக்ஷன் சார்ஜரில் இருக்கிறதா, அதெல்லாம் எல்லாமே வர்ற ஃபோனில் இருக்கிறதா. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ரெண்டு கொண்டு வந்துருக்காங்க. ரெண்டுமே 4GB RAM வேரியண்ட்ன்ற ஒரு சூப்பரான விஷயந்தான். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் தகுந்த மாதிரி உங்களுக்கு 8000 something 9000 something அதாவது 9,000 10,000 அந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது கூட நான் பார்த்தீங்கன்னா இது விவோ வந்துட்டு Y20 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனையும் Y20i அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. விவோவோட எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒய் சீரீஸ் அப்படின்றது மார்க்கெட்டில் நல்ல ஒரு வேல்யூ இருக்கிற ப்ராண்டு தான். அதிகமான சேல் ஆகிற ஃபோன் விவோடதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய் சீரீஸ் தான். இப்போ நம்ம விவோட ஒய் சீரீஸில் இருக்கிற அந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெக் பார்க்கலாம். என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் கொண்டு வந்திருக்காங்கன்னு பண்ணால் விவோ Y20 பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 ரூபாய் செக்மெண்ட்லேயும், Y20i வந்து பார்த்தீங்கன்னா 11,500 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM அண்ட் 64GB இன்டர்னலும், 3GB RAM கொண்டு வந்திருக்காங்க. 3GB RAM இந்த காலகட்டத்தில் யார் வாங்க போகிறாங்கன்னு தெரில. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு 13, 2, 2, 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோட 460 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.5 inches கொண்ட ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். HD+ ரெசல்யூஷன்லேயும் உங்களுக்கு இருக்குது. OnePlus 10.5 மேலே Android 10 பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த Y20 சீரீஸில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் கீழே வர்ற மாதிரி இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன். ஒரு 13,000 ஒன்று 11,500. அடுத்து நம்ம பார்க்க போகிறது M சீரீஸ். சாம்சங்கில் M சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் ரேண்டிங்கில் சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான். நம்ம ரெண்டு ஃபோனும் வந்து அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். M21 S. இந்த M21 சீரீஸில் வந்து M21 S அப்கிரேட் வெர்ஷனாக இப்போ M51 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க சாம்சங். செப்டம்பர் 10 இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 730 சிப்செட்டோட 64 MP கோட் கேமரா செட்டப்போட இது வருது. 6000mAh பேட்டரியும் இருக்குது. ப்ரைஸ் டேக் என்னென்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ் அப்படின்ற பிராண்ட் எல்லாருமே தெரியும். இந்த இன்ஃபினிக்ஸ் 08 அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை செட்டப்பான ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வர போகிறாங்க. விலை விவரம் இன்னும் வெளிவிடவில்லை. 20,000 ரூபாய்க்குள்ளே வரும்னு சொல்லியிருக்காங்க. G90T சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சிப்செட்டு தான். 64 MP குவாட் கேமரா செட்டப்பு, 48 MP டியல் செல்ஃபி கேமரா இருக்க போது, 8GB ரேமு, 128GB இன்டர்னல் மெமரி, 6.85 inches கொண்ட ஒரு Full HD+ 90Hz
ரீஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளேயோடு வருது இந்த ஃபோனு. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜு, 4500 mAh பேட்ரி. இன்ஃபினிக்ஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா மொக்கையான ஃபோனோடு தான் கொண்டு வருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாறுமாறான ஸ்பெசிஃபிகேஷன் வேறு லெவலில் இருக்குது. பட் இது என்ன ப்ரைஸில் கொண்டு வர போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. ஷியோமி, ஷியோமி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 100 டிஸ்பிளே கேமராவுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. பேட்டர்ன் இல்லை, வெளியிட்டிருக்காங்க. பேட்டர்ன் வந்து முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க, இப்போ வந்து அஃபீஷியலாக வந்து ஃபோனே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செம்ம சில்ஸ் எல்லாம் இருக்குது, நான் கொடுக்குற மேலே கீழே பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்பிளேக்கு உள்ளே தான் கேமரா இருக்கும், அதாவது செல்ஃபி கேமரா. நீங்கள் எப்போ இந்த கேமராவை ஆன் பண்ணுறீங்களோ அந்த டைமில் மட்டும்தான் அது ஷோ ஆகும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே இருக்கும். இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்துருப்பீங்க, சேம் மெத்தட் தான். அந்த பிக்சல் மட்டும் கவராக இருக்கும். நீங்கள் கேமரா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பிக்சல் வந்து ரிலீஸ் ஆகும், உங்களுக்கு வந்து கேமரா வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இதான் அதோடய மெத்தடு. அடுத்து வந்து ஓப்போ, ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லைட் டைப்பில் ஒரு பேட்டர்ன் வாங்கியிருக்காங்க. அதாவது சாம்சங் வந்துட்டு ஃப்ளிப் கொண்டு வந்தாங்க, இப்படி திறக்கிற மாதிரி ஒரே டிஸ்பிளே வரும். இது வந்து ஒரு ஸ்லைட் பண்ணும்போது ஒரே டிஸ்பிளே உங்களுக்கு வரும், அப்படியே ஸ்லைட் பண்ணி கீழே வச்சுக்கலாம். அதாவது ஸ்லைடர் எக்ஸ்பேண்டபிள் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல், ஜியோ அண்ட் வோடஃபோன். ஏர்டெல்லும் வோடஃபோனும் பார்த்தீங்கன்னா மே மாதத்திலிருந்து ஆகஸ்ட் வரைக்கும் 94 லட்சம் வாடிக்கையாளர்களை இழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி வாடிக்கையாளர்கள் ஏர்டெல்லும் வோடஃபோனும் இழந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதில் வோடஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,40,000 வாடிக்கையாளர்கள் இழந்திருக்கிறதாகவும், ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 46,10,000 வாடிக்கையாளர்கள் இழந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36,50,000 பேர் ஜியோவில் இணைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இந்தியாவோட மொபைல் யூஸ் பண்ணுறோட கன்செப்ஷன் ரேட் அப்படின்னு பார்த்தோன்னா 114,95,000 பேர் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கிறதா ட்ராய் சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்து மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரோனா இல்லை எக்கானமி பிரச்சனையில் யாருக்குமே ரீசார்ஜ் பண்ணால் பணம் இருக்காது, இருந்தால் தானே நம்ம ரீசார்ஜ் பண்ணுறது. சரி, இந்த செக்மெண்ட்டில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனெல்லாம் நம்ம பார்த்தோம். செக்மெண்ட்டில் எந்த செக்மெண்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.